வணக்கம் இனியவை இன்று இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு தலையெழுத்தை மாற்றலாம் பொதுவாக நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா அது அவன் தலையெழுத்து யார் மாற்ற முடியும் யார் தலையெழுத்தை யார் மாற்ற முடியும் அப்படின்னு இந்த நொந்து போனவங்க நிறைய பேசுவாங்க தலையெழுத்துங்கிறது என்ன யார் எழுதுனா கடவுள் எழுதி இந்த உலகத்துக்கு அனுப்பி இதை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு எழுதி நமக்குள்ளே ஒரு பெட்டியில் வச்சு இதை வான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது கர்ம வினை பிரகாரம் இந்த வாழ்வில் இந்த பரத்தில் இதுதான் தீர்மானிக்கப்பட்டாச்சு குழந்தை இல்லாமலோ கடனாலோ தற்கொலையாகவோ ஆக்சிடென்ட்லேயோ இல்லை நல்ல பேரும் புகழோடோ சகல சௌபாக்கியங்களோடவோ இல்லை சன்னியாசியாகவோ இல்லை திருடனாகவோ இல்லை நல்ல ஆன்மீகவாதியாகவோ யாராகவோ நீ தீர்மானிக்கப்பட்டுத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற அவன் விதியை மாற்ற முடியாதுங்கிறது உண்மைதான் ஆனால் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் என்ன சொல்கிறாங்கன்னா எழுதப்பட்ட ஒரு விதியை மாற்றிக்கணும்னு நினைச்சா மாற்றிக்கலாம் இப்போ ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு போகணும்னு ஒரு சட்டம் போடுறாங்க ஆனால் அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு இன்னொரு சட்டம் வருது இனி பொதுமக்கள் ஹெல்மெட் கட்டாயம் அவசியம்னு இல்லை அப்படின்னு இன்னொரு சட்டத்தை போட்டு மாற்ற முடியுதுல்ல இப்போ ரெட்டு சிக்னல் போட்டால் நிற்கணும் நம்ம நிற்கிறோமா சட்டத்தை மீறில்ல அதே மாதிரி விதியையும் மீறலாம் விதிங்கிறது மீற முடியாதுன்னு கிடையாது நீங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறதுனா இருக்கலாம் அதை தாண்டி ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு வில் பவர் வேணும் அந்த வில் பவர் இருந்தால் நீங்கள் தாண்டி போகலாம் ஒரு கட்டம் போட்டு சட்டம் தடுத்தால் அதுக்குள்ளேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை தாண்டதுக்கு ஒரு வலிமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா தாண்டி போகலாம் அப்போ இந்த பிறவில் உங்களுக்கு தான் அப்படின்னு இருந்தால் இதை தாண்டி எனக்கு இல்லை கிடைக்கல நடக்கலன்னு யாராவது நெகட்டிவா பயந்து கவலைப்பட்டு இந்த பிறவி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு யாராவது மன உடிஞ்சு போச்சுன்னு கவலைப்பட என்ன விதி இருந்தாலும் மாத்திக்கலாம் உங்களுக்கு ஜாதகத்துல நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த ஜாதகத்தையும் நாங்கள் மாற்றி எழுதி தரோம் எந்த கரகம் எந்த வீட்டில் உட்காரணும்னு சொல்லுங்க நான் எழுதி கொடுக்குறேன் கரகத்தையே மாற்றி உட்கார வச்சுக்கலாம் அது பெரிய விஷயமே கிடையாது எந்த கிரகமும் கெடுதல் பண்ணாது முதல்ல சூரியனை நம்பி சுத்திர கிரகங்கள் நம்மள கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லது ஜாதகம் கிரகங்கள் எல்லாம் ஒரு அறிவியல் நம்பிக்கை கணிதம் அது அதை வச்சு பயமுட்டு கூடாது சாவித்திரி சத்தியமானு தேர்ந்தெடுத்துட்டா ஒரு வருஷத்தில் இறந்துருவாருன்னு நாரதர் வந்து சொல்றாரு சாவித்ரி என்ன பண்ணியிருக்கணும் ஒரு வருஷத்தில் இறந்துடுற கனவை வேண்டாம் நான் வேற ஆளோ பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அப்படி சொல்லலையே அது எப்படி ஒரு வருடத்தில் மரணம் வந்துடும் பார்த்துக்குவோம் அப்படின்னு தைரியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமனார் மாமியாரோட கணவனோட காட்டில் அழகாக வாழ்ந்தாங்களே மரணம் ஒரு செகண்டுக்கு முன்னாடி வர்ற வரைக்கும் அவங்க கவலைப்படாமல் தைரியமாக இருந்தாங்களே ஏமா வர்ற அன்னைக்கு நேரில் பார்க்குறாங்க உயிர் எடுத்துக்கிட்டு போகிறான் தைரியமாக பின்னாடியே போகிறாங்களே எமனோடு பேசுகிறாங்களே என் கணவன் இல்லாமல் நான் எப்படி இருக்க முடியும் நானும் கணவன் வேறு வேற கிடையாது நான் ஜீவன்னால் அவர் உயிர் அப்போ அவர் உயிர் தனியாக போய்டின்னா அந்த ஜீவன் எப்படி இருக்கும் தனியாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று பிரிந்து இருக்க முடியாது அவர் இல்லாமல் நான் இல்லை அவரால் தான் இந்த உலகத்துக்கு ஒரு காரியமாக வந்திருக்கிறேன் எனக்கு கூடுன்னு கேட்டுக்கிட்டே போனாங்களே முடியாதுன்னு சொன்னப்போ கூட அவங்க பின்தொடர்ந்து ஒரு கட்டத்தையும் தாண்டி சாவித்திரி கூட இறந்து போகிற இடத்துக்கு துணிஞ்சு போனாங்களே யமனை பின்தொடர்கிற தைரியம் ஏது அவள் விதியை நம்பவில்லை யமனையே முடிவாக கருதவில்லை யமனையும் தாண்டி இந்த பிரபஞ்ச பேராற்றலாக அந்த பரம்புரில் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருப்பதால் அந்த பராசக்தியின் துணையை அழைத்து அந்த வலிமையை தனக்குள் வெளிப்படுத்துகிற ஆற்றல் வரும்பொழுது யமன் தட்டு தடுமாறி இந்த சாவித்ரி என்ற பெண்மணிக்குள் இருக்கிற பிரபஞ்ச ஒளியை பார்த்து அவன் சரணடைந்து தன்னுடைய கொண்டு வந்த சத்தியவான் உயிரை மீட்டு கொடுக்குறான் சாவித்ரி அந்த உயிரை மீட்டு வருவதற்கு ஏது துணிச்சல் அந்த வில்பவர் யார் ஒருவருக்கு வில்பவர் அதிகமாக இருக்கோ அந்த விதியை வெல்லும் ஆற்றல் நமக்கு இருக்குதுன்னு நம்பினீங்கன்னா வாங்க விதியை மாற்றி தருகிறேன் விதியை எழுதியவன் இறைவன் என்றால் அந்த விதியை மாற்றும் வல்லமை அந்த இறைவனிடமே இருக்கிறது அவனை துணைக்கு அழைத்து விதியை மாற்றி வாழ்ந்து காட்டலாம் நன்றி வணக்கம்